फ्रेंड्स नम सॉल्यूशन चैप्टर क्वालिटेटिव प्रॉपर्टीज और टॉपिक पातीटर अंत क्वालिटेटिव प्रॉपर्टीज और मूर्ण क्वालिटेटिव प्रॉपर्टीज पढ़ा पाता रिलेटिव लोवरिंग ऑफ वेपर प्रेशर एलिवेशन ऑफ बॉइलिंग पॉइंट एंड डिप्रेशन ऑफ फ्रीजिंग पॉइंट फोर्थ क्वालिटेटिव प्रॉपर्टी ऑस्मोटिक प्रेशर अभी इनको क्लास नाम पाकल ஆஸ்மாட்டிக் பிரஷர் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாசிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க ஆஸ்மாசிஸ் அப்படின்னா இப்ப சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகி போகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேரு ஆஸ்மாசிஸ் ஸோ வாட் இஸ் மீன் பை ஆஸ்மாசிஸ் The term osmosis is defined as the solvent molecules moves from lower concentration to higher concentration. That process is known as osmosis. Then, what is mean by osmotic pressure? அதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்மாசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க மாங்காய் வந்து உப்புல போடுவாங்க உப்புல போட்ட மாங்காய் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா அது நம்ம போட்ட அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மாங்காயில இருந்து கொஞ்சம் அதோட ஸ்கின்ஸ் எல்லாமே சுருங்கி இருக்கேன் அது ஏன்னா இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னால அது எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மூணு பீக்கர் எடுத்துக்கலாம் மூணு பீக்கர்லாம் ஒரு பீக்கரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறிச்சா மாங்காய் மட்டும் போட்டுருக்கோம் ரெண்டாவது பீக்கரில் வந்து கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணால் சால்ட் வாட்டரில் வந்து நாம் இந்த மாங்காயை போட்டு விடுறோம் இன்னொரு பீக்கரில் வந்து என்னென்னா ரொம்ப ஹை கான்சன்ட்ரேஷனில் சால்ட் வந்து அதிகமாக போட்டு மாங்காயை வந்து போட்டு விடுறோம் நெக்ஸ்ட் நாள் நாம் எழுதி பார்க்கும்போது எந்த பீக்கரில் உள்ள மாங்காய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்கன் ஆகிருக்குன்னா இந்த அதிகமாக நம்ம சால்ட் போட்டு வச்சுருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய மாங்காய் தான் வந்து ஸ்ட்ரிங்கன் ஆகிருக்கு காரணம் வந்து என்னென்னா இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ்னால் ஒரு சால்வெண்ட்டுன்னு நமக்கு தெரியும் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மாங்காயோட ஸ்கின் இருக்குல்ல அந்த ஸ்கின் வழியாக வந்து இந்த உப்பு சொல்யூஷனில் வந்து மூவ்மெண்ட் ஆகி வரும் இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து என்னென்னா ஆஸ்மாசிஸ் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக உப்பு எதுவுமே சேர்க்காத வாட்டரில் போட்ட மாங்காய் எப்படி இருந்தால் அடுத்த நாள் பார்க்கும்போது நம்ம எப்படி போட்டோமோ அப்படி தான் இருக்குது அதோட ஸ்கின்ல எந்த மாற்றமும் இருக்காது கொஞ்சம் உப்பு இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் போட்டது லைட்டாக கொஞ்சம் அதோட ஸ்கின்ஸ் வந்து இதாக இருக்கும் இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா த சால்வன் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஆஸ்மாசிஸ் அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய சால்வன் மாலிகுல்ஸ் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன் சைடில் நாம் ஒரு ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணுவோம் அப்போ இந்த ப்ரெஷரை நாம் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த சால்வன் மாலிகுல்ஸ் முதல்ல நாம் டக்குன்னு ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா அப்படி டோட்டலாக ஸ்டாப் ஆகாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வராமல் ஸ்டாப் ஆகும் திருப்பி திருப்பி அப்படி ஒரு டைனமிக் ஈக்விலிபிரியத்தில் வந்து ரீச் ஆகும் அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர் ஏன்னா ஆஸ்மாசிஸ்க்கு ஆப்போசிட்டாக நாம் அப்ளை பண்ணுறோம் ப்ரெஷர் அதனால இந்த ப்ரெஷருக்கு பேர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொன்னேன் த சால்வன் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஏ லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் Through a semi-permeable membrane is known as osmosis. Osmosis na enna paathona the solvent molecule osmosis is the term which can be defined as the solvent molecules moves from lower concentration to higher concentration through a semi-permeable membrane. Indha semi-permeable membrane vandu solvent molecules mattum dhaan pass panni vidum. மற்ற மாதிரி இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் வந்தோ இல்லை ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸோ வந்து இந்த செமி பெர்மபிள் மெம்பரேன் வழி மூவ் ஆகி இங்கே வர முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியலை தான் நாம் செமி பெர்மபிள் மெம்பரேனாக யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட ஸ்கின்னு வெஜிடபிள்ஸோட ஸ்கின் இப்போ நான் மேங்கோயே சொன்னேன் மேங்கோயோட ஸ்கின் வந்து ஒரு செமி பெர்மபிள் மெம்பரேனாக ஆக்ட் பண்ணுது யூஸ் பண்ணுறது வந்து பிக்ஸோட பிளாடர் பிக்ஸோட பிளாடரை தான் எடுத்து செமி பெர்மேபிள் மெமரைனாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இங்கே இருந்து சால்வன் மாலிகுல்ஸ் வந்து லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு இந்த செமி பெர்மேபிள் மெமரைனாக வருது
இது வராம நம்ம தடுக்கிறதுக்கு இங்க ஒரு பிஸ்டன் வழியா நாம என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரெஷரை வந்து இங்க அப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க அப்ளை பண்ணும் போது இங்க வரக்கூடிய சால்வன் மாலிகூல்ஸ் வராம அங்க போய் ஸ்டாப் ஆகும். அந்த எத்தில பிரேத்ல உருவாகக்கூடிய அந்த ப்ரெஷரை நாம என்ன சொல்றோம்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். தட் மஸ்ட் பி அப்ளைடு டு ஸ்டாப் ஆஸ்மாசிஸ் நோன் அஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இதுல வந்து நம்ம செமி பர்மியபிள் மெம்பரேன் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் இப்ப நவடேஸ்ல யூஸ் பண்ணது பார்த்தோம்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா செலோஃபேன், சிந்தட்டிக் செலோஃபேன் தான் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்றாங்க. இந்த செலோஃபேன்ல இருக்கக்கூடிய போர்ஸ் வந்து ஒன்லி சால்வன் மாலிகூல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். மற்ற மாதிரி டஸ்டோ சால்யூட் பார்ட்டிகிள்ஸையும் இதை அலோவ் பண்ணாங்க. அதனால அதோட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறதுனால செலோஃபேன் சிந்தட்டிக் செலோஃபேன்ஸ் தான் வந்து இந்த செமி பர்மியபிள் மெம்பரேனா யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ஆஸ்மாசிஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு, ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செமி பர்மியபிளோட ரோல் என்னன்னு பார்த்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ நாம வந்து இங்க இருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம். இந்த ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுது, இந்த சால்வெண்டோட ப்ரெஷருக்கு இக்கிலிபிரியமா வரும்போது நடக்க அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு பார்த்தோம். இப்போ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. அதிகமாகும்போது என்ன நடக்கும், இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சால்வன் மாலிகூல்ஸ் என்ன பண்ணுனா இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியா இந்த லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சால்வன் போர்ஷன்ஸ்க்கு வந்து போகும். இந்த மாதிரி நடக்கக்கூடியதை என்ன சொல்லுவோம்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்மாசிஸ் தான் என்னன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா ஆஸ்மாசிஸ்னா என்ன, லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து சால்வன் மாலிகூல்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு செமி பர்மியபிள் மெம்பரேன் வழி போறது ஆஸ்மாசிஸ். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னா நம்ம ஒரு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை எக்ஸஸ் அமௌண்டா கொடுக்கும்போது சொல்யூஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சால்வன் மாலிகூல்ஸ் லோவர் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சால்வன் மாலிகூல்ஸ்குள்ள போறது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸை யூஸ் பண்ணி தான் டீசலைனேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. டீசலைனேஷன் ப்ராசஸ்னா இப்போ நமக்கு எல்லாம் முனிசிபாலிட்டியில இருந்து கடல் தண்ணீரை வந்து ட்ரிங்கிங் வாட்டரா மாற்றி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். திஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஒன் ஆஃப் த கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் மீன் பை கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஃபார் எ டைலூட் சொல்யூஷன் ஹேவிங் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி which depends only on the number of solute particles present in the solution and it is independent of the nature of the solute present in the solution. அதுதான் வந்து கோலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் வந்து இந்த நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் கான்சன்ட்ரேஷனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இப்போ கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கும். இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து நாம வந்து மொலாரிட்டிக்கு கம்பேர் பண்ணோம். ஸோ ஃபார் டைலூட் சொல்யூஷன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மொலாரிட்டி ஆஃப் த சொல்யூஷன். வாட் இஸ் மீன் பை மொலாரிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பர் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ஒன் லிட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம், மொலாரிட்டி ஈக்குவல் டு number of moles of solute by volume of the solution in 1 liter n2 by v. So osmotic pressure is directly proportional to concentration of the solution at a given temperature. So osmotic pressure the symbol capital pi. Pi is directly proportional to concentration of the solution at a given temperature. So pi is directly proportional to CT. C னா வந்து concentration of the solution into temperature. So இந்த proportionality remove பண்றதுக்கு நாம என்ன பண்ணோம்னா ஒரு proportionality constant போடுவோம். இப்போ நாம வந்து relative lowering of vapor pressure ல proportionality constant ஆ per solvent ஓட vapor pressure எடுத்தோம். elevation of boiling point பார்த்தப்போ KB ebullioscopic constant அப்படின்னு ஒரு term வந்து introduce பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயில் கேஎஃப் கிரையோஸ்கோபி கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே வந்து நாம யூஸ் பண்ணக்கூடியது கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ பை ஈக்குவல் டு ஆர் சிடி.
R is universal gas constant. C is concentration of the solution. T is temperature. இப்ப நாம வந்து இது இன்னொரு டம் எப்படி எழுதணும்? Pi equal to CRT. C னா என்ன பார்த்தோம்? Molarity, concentration. That is number of moles of solute per volume of solution in 1 liter. So in the 3 இருக்க இடத்துல இந்த டம் வந்து நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So pi equal to N2 by V into RT. இப்ப இந்த V வந்து இங்க கொண்டு வந்தோம்னா pi V equal to N2 RT. இந்த N2 னா என்னது? Number of moles of solute. That is N2 equal to weight of solute dividing by molecular weight of solute. இது எப்படி எழுதலாம்? W2 by M2. So we substitute the value of N2 in this equation. So pi B equal to W2 by M2 into RT. இப்போ நெக்ஸ்ட் நாம என்ன பண்ணலாம்? எல்லா குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லயுமே நாம லாஸ்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது மோலார் மாஸ் ஆஃப் அன்நோன் சொல்யூட். நமக்கு தெரியாத ஒரு சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட் வந்து கால்குலேட் பண்ணோம். இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்றோமா, இந்த எம் டூவை இங்க மேல கொண்டு போறோம், இந்த பை வி வந்து டினாமினேட்டர்ல கொண்டு வரணும். பை வி இன்டு ஆர்டி. நவ் வி கேன் நோ weight of solute, osmotic pressure, volume of the solution, then gas constant and the temperature. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுன்னா molar mass of solute can be easily calculated. Osmotic pressure method யூஸ் பண்ணி unknown mass of protein, macromolecules ஓட weight எல்லாம் calculate பண்றது இந்த osmotic pressure method யூஸ் பண்ணி. But depending upon the osmotic pressure, solution is classified into three types. That is, one is isotonic solution, second one is hypertonic solution, third one is hypotonic solution. இப்ப ரெண்டு solution எடுக்கிறோம், அந்த ரெண்டு solution உடைய osmotic pressure same ஆ இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய solution நாம isotonic solution. That time ஒரு solution ஓட இது வந்து pi 1 equal to pi 2. Vena CRT equal to C1. C1 RT equal to C2 RT. ரெண்டு சைடுமே RT RT காமன் ஆகும். அதனால அது ரெண்டுமே கேன்சல் ஆகும். For C1, concentration of solution 1 is equal to concentration of solution 2. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸை நாம என்ன சொல்றோம்னா ஐசோடோனிக் சொல்யூஷன். இந்த ஐசோடோனிக் சொல்யூஷன் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு க்வெஸ்சன். ரெண்டு சொல்யூஷன் எடுக்கிறோம், ஒரு சொல்யூஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனா இருக்கும், அப்ப அதுல இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ஹையா இருக்கும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஹையா இருக்கும், இன்னொரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் லெஸ் ஆகும். இப்போ நம்ம இங்க எடுத்ததை கூட பார்த்தாலும் ஒரு சொல்யூஷன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் ஹையாகும், இங்க இருக்கக்கூடிய சால்வெண்டோட கான்சன்ட்ரேஷன் லோவாகவும் இருக்கு. இப்போ ரெண்டுக்குமே ஒன்று வந்து ஹையாகவும் ஒன்று லோவாகவும் இருந்துச்சுன்னா இப்போ ஹையாக இருக்கக்கூடியதை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இப்போ கான்சன்ட்ரேஷன் லோவாக இருக்கக்கூடிய சொல்யூஷனை ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ப்ரெசன்ட் இன் இட். வாட் ஆர் த த்ரீ டைப்ஸ்? ஐசோடோனிக் சொல்யூஷன், ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அண்ட் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷனா. ஐசோடோனிக் சொல்யூஷன்னா வென் டூ சொல்யூஷன் ஹேவிங் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தட் சொல்யூஷன் இஸ் நோன் அஸ் ஐசோடோனிக் சொல்யூஷன். இஃப் யூ ஆர் டேக்கிங் டூ சொல்யூஷன், ஒன் ஹேவிங் ஹையர் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அனதர் ஒன் ஹேவிங் லோ கான்சன்ட்ரேஷன், த ஹையர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் கேன் பி புஷ்ட் இன் டு த லோ கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன். தட் டைம் த ஹையர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் இஸ் நோன் அஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் and the lower concentrated solution is known as hypotonic solution. நமக்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் போடும்போது சலைன் வாட்டர் வாட்டருக்கு கூட சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராவீனஸாக வந்து
மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த saline waterல இருக்கக்கூடிய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரோட கான்சன்ட்ரேஷனும் நம்மளோட பிளட்டோட கான்சன்ட்ரேஷனும் சேமா இருந்துச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐசோடோனிக் சொல்யூஷன். வந்து இன்ஜெக்ஷன்ஸ்ல வந்து saline waterோட கான்சன்ட்ரேஷன் தட் மீன்ஸ் 0.9% வந்து அதிகமா இருந்துச்சு அப்படினா அந்த கான்ஸ் சொல்யூஷனை நாம ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன் அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து இன்ஜெக்ஷனை நமக்கு இன்ட்ராவீனஸ் செலுத்தும் போது நம்ம செல்ஸ்ல போய் அது என்ன நடக்கும்னா நம்மளோட செல்ஸ் வந்து ஷ்ரிங்கன் பண்ணும் அப்படினா செல்ஸ் வந்து கோலாப்ஸ் பண்ணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து என்னன்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். சலைன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம்னா 0.9% இப்போ ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் நார்மல் சலைன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இந்த 0.9% நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சொல்யூஷனை நாம சொல்லுவோம் ஐசோடோனிக். செகண்ட் வந்து என்னன்னா ஹைப்பர்டோனிக். ஹைப்பர்டோனிக்னா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய சலைன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் 0.9% உடைய அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை நாம என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த சலைன் வாட்டருக்குள்ளாடி வந்துடும். அப்போ அதனால நமக்கு ஸ்வெல்லன் ஆகும். இந்த மாதிரி அப்போ இந்த மாதிரி சொல்யூஷனை நாம் என்ன சொல்லுவோம்னா ஹைப்போடோனிக் சொல்யூஷன். இப்போ சில பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சால்ட்டி ஃபுட் எடுப்பாங்க இல்லை பேக்டு ஃபுட்டு. நார்மலாகவே வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் ப்ரெஷர் இவங்களுக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறது சால்ட்டி ஃபுட் எடுக்கக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது, பேக்ட் ஐட்டம் எடுக்கக்கூடாது அப்படின்னா. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்ஸில் எல்லாமே ப்ரிசர்வேஷனாக சால்ட் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சால்ட் அதிகமாக ஆட் பண்ணும்போது இருக்கும்போது அந்த ஃபுட்டை நாம் எடுக்கும்போது அந்த சால்ட் வந்து நம்ம உடம்புல போய் நமக்கு வந்து செல்லை வந்து கொலாப்ஸ் பண்ணிவிடும். இந்த செல்லை கொலாப்ஸ் பண்ணி விடுறதுனால ஒரு ப்ளஃபினஸ் இல்லை ஸ்வெல்லிங் இருக்கும். இந்த இதுக்கு பேர் வந்து எடீமா. இந்த டிசீஸ்க்கு பேர் எடீமா. மீன் பை எடீமா பீப்புள் டேக்கிங் லாட் ஆஃப் சால்ட் ஆர் சால்டி ஃபுட் ரிசல்ட்டிங் இன் தேர் ரிட்டென்ஷன் ஆஃப் வாட்டர் இன் தேர் செல்ஸ் ஆர் செல்லுலார் ஸ்பேசஸ் பிகாஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ் டியூ டு திஸ் ப்ளஃபினஸ் ஆர் ஸ்வெல்லிங் டேக்ஸ் பிளேஸ். திஸ் டைப் ஆஃப் டிசீஸ் இஸ் நோன் அஸ் எடீமா. Applications of asthmatic pressure. Asthmatic pressure ஓட application என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் application வந்து பார்த்தோம்னா desalination of seawater. Seawaterல இருந்து நம்ம நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சீவாட்டரில் என்ன நடக்கும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் நடக்குது. நம்ம எக்ஸஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக லோவர் கான்சன்ட்ரேஷனில் போகுது. லோவர் கான்சன்ட்ரேஷன் தட் மீன்ஸ் இப்போ இதில் வந்து சால்ட் வாட்டர் எடுத்திருக்கோம் சி வாட்டர். இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. இப்போ இங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது இந்த சால்ட் வாட்டரில் எப்படி இருக்கும் சி வாட்டரில் சால்ட் வந்து அதிகமாக இருக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன். ப்ரெஷர் வந்து எக்ஸஸாக இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரை விடையும் இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் தான் வேறு சொலூட் பார்ட்டிக்கல் சால்ட் எல்லாம் கிடையாது. ஒன்லி சால்வன் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக நமக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இங்கே வரக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரை என்ன பண்ணுவாங்க ஹவுசஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. Application பார்த்தோம்னா த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சாயில் டு பிளான்ட் த்ரூ ஆஸ்மாசிஸ். இப்போ ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்னால தான் வந்து சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பிளான்ட்ஸோட ரூட்ஸ் வழியாக பிளான்ட்ஸ்க்கு போகுது. இது வந்து ஒரு அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தோம்னா இப்போ மீட்ல எல்லாம் வந்து சால்ட் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் வந்து சுகர் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ரெண்டுலேயுமே சேம் ப்ராசஸ் தான். இப்போ சால்ட்டு வந்து ஒரு சொல்யூட்டு தான், சுகரும் ஒரு சொல்யூட்டு தான். இது ரெண்டோட அமௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கு இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேரி ஆகும். அதனால தான் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை நம்ம வந்து ஒரு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது மீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன நடக்கும் இந்த ஹை கான்சன்ட்ரேட்டட் சால்ட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து வரும். இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ்
அப்போ அந்த மாதிரி இது எல்லாமே ஸ்குயீஸ் அவுட் ஆகும்போது இந்த பாக்டீரியாவும் ஸ்குயீஸ் அவுட் ஆகும். அப்படி பாக்டீரியா வந்து கில் ஆகுது. அதே மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது சேம் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இது வந்து இன்னொரு அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன்னா த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் சாயில் டு பிளான்ட் டியூ டு ஆஸ்மாசிஸ். செகண்ட் இஸ் டீசலினேஷன் ஆஃப் சீ வாட்டர் யூசிங் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். தேர்ட் வந்து என்ன பார்க்குறோம், by adding of salt to meat and by adding of sugar to fruits to prevent bacterial action. நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ்ல வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வச்சிருப்போம். ஜென்ரலா வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பிளான்ட்ஸ்ல இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ஆனோம்னா பாடி போயிடும். அந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம வாட்டர்ல டிப் பண்ணி வச்சிருந்தோம்னா சீக்கிரமா அது ஃப்ரெஷ்னஸ் ஆயிரும். ஏன்னா டியூ டு ஆஸ்மாசிஸ். இப்போ நம்ம அங்கே எப்படி ஆஸ்மாசிஸ் நடக்குன்னா, அதில் அந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அட்மாஸ்ஃபியருக்கு இதில் வந்து வெளியில் வந்துடும், ஸ்குயீஸ் அவுட் ஆயிரும். அதனால் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து சீக்கிரமாக பாடி போகுது. திருப்பி அதை நம்ம ஒரு வாட்டரில் வைக்கும்போது திருப்பி அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய போர்ஸ் வழியாக வாட்டர் வந்து ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வழியாக வந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் உடனே என்ன நடக்கும், ஃப்ரெஷ்னஸ் ஆயிரும். இதுவும் வந்து ஒரு அப்ளிகேஷனாக ஆஸ்மாசிஸ் மெம்பரேன் வந்து இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ்மாசிஸ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும். நம்ம டீசலினேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம், சீ வாட்டர் பண்றோம் அப்படின்னு அதுல யூஸ் பண்ணக்கூடிய அந்த செமி பர்மியபிள் செல்லுலோஸ் அசிட்டேட். ஏன் இந்த செல்லுலோஸ் அசிட்டேட் யூஸ் பண்றாங்கன்னா, சீ வாட்டர்ல சால்ட் மாலிகுல்ஸ் இருக்கும், கூடவே வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்கு. நமக்கு தேவை ஒன்லி அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும்தான். அப்ப இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் மட்டும் இந்த செலோஃபான் தட் இஸ் செல்லுலோஸ் அசிட்டேட் வழியா நமக்கு மூவ்மெண்ட் ஆகி ஃப்ரெஷ் வாட்டராக கிடைக்கும். அந்த ஒரு ப்ராசஸ்க்காக செல்லுலோஸ் அசிட்டேட் தான் இப்போ இந்த டீசலினேஷன் ப்ராசஸ்லையும் நவடேஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய செமி பர்மியபிள் மெம்பரே. இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆஸ்மாசிஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். அத வாட் இஸ் மீன் பை ஆஸ்மாசிஸ், த டேர்ம் ஆஸ்மாசிஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன் இஸ் நோன் ஆஸ் ஆஸ்மாசிஸ் ப்ரெஷர். ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் த ப்ரெஷர் வி ஆர் அப்ளைங் எக்ஸஸ் டு த higher concentrated solution side, it will stops the solvent molecules moves from lower concentration to higher concentration. That is known as osmotic pressure. Osmotic pressure na enna paatham, the osmosis generally osmosis na lower concentration la irundhu higher concentration ku solvent molecules move aagum. Indha maadhiri solvent molecules move aagradha tadukkuradhukaga nama kudukkakoodiya pressure தான் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்கும்போது இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஈக்விலிபிரியம் ஆயிரும். அந்த ப்ரெஷர் தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். டிபெண்டிங் அப்பான் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சொல்யூஷன் இஸ் கிளாசிஃபைட் இன்டூ த்ரீ டைப்ஸ். தட் இஸ் ஒன் இஸ் ஐசோடோனிக் சொல்யூஷன், செகண்ட் ஒன் இஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன், தேர்ட் ஒன் இஸ் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். So what is meant by isotonic solution? When two solutions having same osmotic pressure, that is two solutions having same concentration, that is known as isotonic solution. Second one is if the solution having higher concentration, then it is known as hypertonic solution. If the solution having less osmotic pressure, then it is known as hypotonic solution. Next, this osmotic pressure is directly proportional to concentration of the solution at a given temperature. That is, pi is directly proportional to Ct. For removing this proportional, we are adding one proportionality constant. That is, here we are adding universal gas constant R. So, pi equal to RCt. This can be written as in another form, pi equal to CRT. C means concentration. Concentration means molarity. Molarity means number of moles of solute per volume in liter. That is N2 by V. N2 is number of moles of solute. That is equal to weight of solute dividing by molecular weight of solute. So N2 equal to W2 by M2. Now here we are substituting this molarity or concentration value. So pi equal to N2 by V into RT.
Here pi v equal to n to RT. Pi v equal to, we are substituting the value of n2, that is W2 by m2 into RT. From this we can calculate the molar mass of unknown solute. So m2 equal to W2 by pi v into R2. Here we know the weight of solute, osmotic pressure, volume of the solution, gas constant and temperature. We can easily calculate the molar mass of unknown solute. Next nama vandu the osmosis and osmotic pressure rendulayume oru mukkiyamaana oru term paatham, semi-permeable membrane. The osmosis eppadi nadakkum, the solvent molecules moves from lower concentration to higher concentration through a semi-permeable membrane. When the general la vandu semi-permeable membrane ah use pannadhu fixed bladder or parchment paper or cellophane. The desalination of water, sea water வந்து use பண்ணக்கூடியது cellulose acetate is used as a semi permeable membrane. One word question, competitive exam questions வந்து நிறைய தடவை கேட்டிருக்கக்கூடிய question. Which semi permeable membrane is used in desalination process, that is cellulose acetate. Next நாம depending upon the nature of osmotic pressure solution is classified three types பார்த்தோம். அதுல வந்து example வந்து என்ன பார்த்தோம்னா intravenous சலைன் வாட்டர். இன்ட்ராவீனஸ்ல நாம யூஸ் பண்ணக்கூடிய சலைன் வாட்டர் பத்தி பார்த்தோம். அதுல வந்து என்ன பார்த்தோம், 0.9% சலைன் வாட்டர் வந்து நார்மல். அந்த ப்ரெஷர்ல இருக்கக்கூடியதை வந்து நம்ம பாடியில செலுத்தும் போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவோம், ஐசோடோனிக் சொல்யூஷன். இஃப் அவர் சலைன் வாட்டர் ஹேவிங் இட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கிரேட்டர் தேன் 0.9%, தட் டைம் our cells will easily shrink. Then if our solution having less than 0.9% saline or concentration, that time our water molecules from our cells to squeeze out into the saline water, so our cells having swollening. Concentration la paathadhu vandu hypertonic solution and low concentration paathom adhu vandu hypotonic solution. Next applications of osmotic pressure. Applications of osmotic pressure la vandu first vandu movement of water from soil to plants, second desalination of sea water, third one is fermentation of meat by adding salt and fruit by adding sugar to protect us from bacterial infections. நெக்ஸ்ட் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் ஒன் ஆஃப் த குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால தான் இதை வந்து நாம என்ன பண்ணணும், மொலாரிட்டிக்கு ப்ரொபோஷனாலிட்டியா யூஸ் பண்ணோம். ஃபார் அ டைலூட் சொல்யூஷன் ஹேவிங் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி விச் டிபெண்ட் ஒன்லி ஆன் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் த சொல்யூஷன் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன். அதனால இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் ஒரு குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.